என்றாலே கண்ணே தாரை உன் வார்த்தையை மீறி வந்தேனே, இந்த போர்களுக்கு என் பேரை இழந்தேனே, வேற யாரை தழுவ போகிறேன் தாரை, யாரை தழுவ போகிறேன் கண்ணி. சங்கர பானமாக இருக்கும் இறைவா சங்கர என்ன காரணம் இருக்கு?
சிவபெருமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய திருச்சூலா இது உப்பல்ல. இல்லை, ஒரு சமயம் திருமுருகன் கரத்தில் இருக்கின்றதே வேலாயுதம். அந்த வேலாயுதமாக இருக்குமா? அது எப்பேற்பட்ட வேலாயுதம்? அன்றொரு நாள் தாய் கொடுத்த சக்தி வேலாச்சியே ஏன் கொடுத்தார்? சூரபதமன், தாரகாசுரன், சிங்கமுகன், சலான், சாலமன், வீரன், விசித்திரன், பொல்லாத அரக்கர்கள் போரில் இல்லாமல் கொன்ற வேலாச்சியே. அந்த வேலாயத்தை விடுவதற்கு என்ன காரணம் இருக்கின்றது? அந்த திருமுருகன், அவரை நான் கனவிலும் பகைத்ததே இல்லையே. இல்லவே இல்லை. இது முருகப்பெருமானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம் அல்ல. இல்லை, ஒரு சமயம் என் தந்தை என் கரத்தில் இருக்கின்றதே வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதமாக இருக்குமா? அது எப்பேற்பட்ட வஜ்ராயுதம்? ததுசீருடைய முழு முதுகு எலும்புகளால் செய்யப்பட்ட வச்சிருந்த வஜ்ராயுதம். ததுசீருடைய முனிவருடைய முதுகு எலும்புகளால் செய்யப்பட்ட வஜ்ராயுதம். எப்படி செய்தார்கள்? ஏன் செய்தார்கள்? அரக்கருக்கும் தேவர்களுக்கும் சமம் ஏறிவிட்டது. ஆகவே அரக்கர்களும் தேவர்களும் எல்லா ஐவற்றும் ஓர் இடத்தில் வைத்தார்கள். ததுசிய முனிவரை தான் காவலுக்கு வைத்தார்கள். ஆனால் சமர் செய்கின்றார்கள் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது வருவதற்கு. ஆகவே தரிசிய முனிவர் என்ன செய்தார்? ஆயுதங்களை பார்த்து சொன்னார்கள். அந்த ஆயுதங்கள் அனைத்தும் எடுத்து விழுங்கி விட்டார், விழுங்கி இறந்து விட்டார். ஆகவே சமர் முடித்து வந்தவுடனே பார்த்தார்கள் அந்த தரிசிய முனிவரை. ஆஹா, எல்லா ஆயுதங்களையும் இறந்து விட்டானே, விழுங்கி விட்டார் என்று அவருடைய முதுகு எலும்பியே ஒரு ஆயுதமாக செய்தார்கள். அதற்கு வஜ்ராயுதம் என்று பெயர் சூட்டினார்கள். இது யார் கரத்தில் இருந்தால் வல்லமை உள்ளதாக இருக்கும்? 33 கோடி தேவனுக்கு தேவேந்திரன் தலைவராக இருக்கின்றார். 100 அஸ்வமேதத்தை செய்து ஆகவே தேவேந்திரனுடைய கரத்தில் தான் இருக்க வேண்டும் இந்த வஜ்ராயுதம் என்று வஜ்ராயுதத்தை ததுசி முனிவருடைய முதுகெலும்பால் செய்யப்பட்ட வஜ்ராயுதத்தை தேவேந்திரன் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட வஜ்ராயுதமாக ஏனென்றால் தன்னுடைய மகன் என்ற பாசத்தை மறந்து அப்பேற்பட்ட வஜ்ராயுதத்தை என் மீது ஏவுவதற்கு என்ன காரணம் இருக்கின்றது? இல்லை, என் தந்தையின் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதமும் அல்ல. ஒரு சமயம் அந்த திருமாலின் கரத்தில் இருக்கிறதே சக்ராயுதம். அந்த சக்ராயுதமாக இருக்குமா? அது எப்பேற்பட்ட சக்ராயுதம்? என் போன்ற சிவபக்தர்களை கண்டு பணிந்து விட்டல்லவா செல்லோ, பணிந்து விட்டல்லவா. யாருடைய பானம் என்று என்னால் எண்ணி பார்க்க ஏ எழுமையோ
செம்மையன்னோ செம்மை நாமம் தண்ணில் என் கண்களில் தெரிய கண்டே செம்மை நாமம் தனை என் கண்களில் தெரிய கண்டு ராமா நீதி பிசங்கிய ராமா நிபலனாய் வந்து
அஸ்திரம் எய்த இந்த அதிசயம் என்ன சொல்வே ராம. அஸ்திரம் எய்த இந்த அதிசயம் என்ன சொல்வே ராமா. உன்னுடைய தந்தை இருக்கின்றாரே, நாளை மகிடாபிஷேகம், அதாவது மணிமுடியை சூட்ட வேண்டும் என்று ராமனுக்கு அவனை 56 தேசத்து ராஜராஜாக்கே வரவைத்து விட்டார். காலை நேரத்தில் உனக்கு முடி சூட்டுவையா நடக்கப் போகின்றது. ஆகவே எல்லோருக்கும் தெரிவித்து விட்டான் தசரதன். ஆனால் உன்னை வளர்த்தாலே உன்னுடைய சித்த அன்னை கைகை உன் சிறிய தாய்க்கு மட்டும் உன்னுடைய தந்தையை மட்டும் போய் சொல்ல வேண்டும் என்று ஆலன் பிள்ளை அவனே கென்றான் தசரதனை சென்று. கைகை, நாளை நீ வளர்த்த மகன், பெற்ற மகனுடைய வளர்த்த மகன் ராமனுக்கு அதிகமான ஒரு பாசம், அதற்காக நானே உன்னிடம் வந்தேன். நாளைக்கு பட்டாபிஷேகம் மகனுக்கு என்று கூற உன்னுடைய சித்தன்னை முகத்தை திருப்பி இருக்கட்டும், எனக்கு அன்று ஒரு நாள் சத்தியம் கொடுத்தான், அந்த சத்தியத்தை நிறைவேற்றும் என்றார். என்ன சத்தியம் கொடுத்தேன்? சம்பராசூரனை வெல்லும் சமயத்தில் சபர் செய்யும் சமயத்தில் நாம் இருவரும் அன்று ஒரு நாள் உனக்கு ரதசாரதியாக வந்தேன், ரதத்தை ஓட்டினேன், நீ அவனோடு சமர் செய்தாய். ஆனால் கடையாணி முறிந்தது, ரதத்தில் இருக்கக்கூடிய கடையாணி முறிந்தது. அந்த கடையாணிக்கு பதிலாகவே என் கரத்தை கொடுத்து கடையாணியாக பிடித்தேன், காத்தேன், சம்பராசூரனை கொன்று குளித்தாய். திரும்பி பார்த்தா நான் மூர்த்தி அடைந்திருந்தே. ஆகா, நமது மனைவி கழிகை இல்லாவிட்டால் இருவருமே இறந்திருப்பேமே. தேரில் இருக்கக்கூடிய கடையாணி உடைந்து விட்டது என்று என் மீது நீ பரிந்துரை செய்து பாசத்தை காட்டி, கைகை இந்த நேரத்தில் நீ எதை கேட்டால் தருவேன், என்னை காப்பாற்றினாய், உன்னையும் காப்பாற்றினாய், நமது நாட்டையும் காப்பாற்றினாய், நீ எதை கேட்டாலும் கேளு, சத்தியமாக தருகிறேன் என்றார். சுவாமி, சத்தியம் செய்திருக்கின்றாய், நான் எப்பொழுது கேட்கின்றனோ அப்பொழுது கொடு என்றார். அதே சமயத்தில், அதாவது கூணி இருக்கின்றாலே மந்தரை என்று சொல்லக்கூடிய கூணி, அவள் மீது நீங்கள் விளையாட்டு பருவத்திலே அவள் மீது பாகத்தை விட்டு அவள் கூலையாகப்பட்டது, நிமிர்ந்தது, அது நல்லது என்று நினைக்கிற அன்றையே கங்காணம் காட்டினாடா உனக்கு ராமா. உன்னை என்றைக்காக இருந்தாலும் ஒரு கைப்பாக கங்காணம் காட்டினார். அந்த கூணியுடைய வார்த்தையை, அவருடைய துர்புத்தியை நல்ல மனதை கைகை மனதை கெடுத்தால் நாளை பட்டாபிஷேகம் செய்கிறார்களா? அவருடைய தாய்க்கு ராமன் மூத்த மகன், உனக்கு பரதன் மூத்த மகன், உன்னுடைய தந்தை என்று சொன்னார் அன்று ஒரு நாள் என் மகளுக்கு பிறக்க வேண்டிய மகனுக்குத்தான் முடிசூட்டுவியா நடத்த வேண்டுமே என்று சொன்னார். ஆகவே உன் மகனுக்குத்தான் அந்த நாட்டை முடிசூட்ட வேண்டும். கைகை, ராமனே 14 வருடம் பரதன் நாடாள வேண்டும், 14 வருடம் ராமன் காடு போக வேண்டும் என்று இப்படி ஒரு சத்தியத்தை கேள்வி என்று சொன்னார். அதே போன்று உன் தந்தை தசரதன் வந்தான், உன் சத்த சித்தனிடம் தெரிவித்தான், எனக்கு 2 வரம் வேண்டும் என்றார். என்ன வரம் என்று கேட்டால், ஒரு வரம் பரதன் 14 வருடம் நாடாள வேண்டும், மற்றொரு வரம் ராமன் 14 வருடம் காடு போக வேண்டும் என்று. ஐயோ என்று தன்னுடைய மகன், என்னுடைய மகனை பூமியீது அரண்மனையிலே நடக்க வைத்து பார்த்தனாச்சு. 4 வேதத்துக்கு 4 புத்திரர்கள், புத்திரம் இல்லாத ஒரு குறைய தீர்த்து வேளாட்சிய பிள்ளை இல்லாத குறையினார். என் மகனா காடக போக வேண்டும்? அப்போதான் ஒரு அவன் எண்ணத்தை வைத்து பேசுகின்றான் கைகையிடும். கைகை, இந்த வரத்தை விட்டு வேறு ஏதாவது கேளு, உன் புத்தி இப்படி கலைத்தவர் யார்? என்ன வார்த்தை இப்படி கலைத்தவர் யார்? என்னடி வார்த்தை சொன்னாய்? உன் புத்தியை கலத்தி இப்படி உனக்கு போதித்தவர் யாருடி? அப்படி எல்லாம் கேட்கின்றார். இதை விடுத்து வேறு ஏதாவது வர கேள் கைகை முடியாதுடா, இந்த வரத்தை கொடுக்குறேன் எனக்கு, இல்லை நீ சத்தியம் செய்து நாடேன்னு சொல்லிடுவேன் என்று சொல்றான். அப்படியே இதை செய்தான். அப்படியே உன் விருப்பப்படி ஆகட்டும், பரதன் 14 வருடம் காடாகட்டும், நாடாகட்டும், ராமன் காடு போகட்டும் என்று சிம்மாசனத்தில் அப்படியே சாய்ந்து மூச்சு விட்டாரா. உன்னை அலங்காரித்து இருக்கின்றார்கள், மன்னனாக திகைய வேண்டும் என்று காலை வேளையிலே ஓடி வருகிறாய் சித்தனையிடம். வளர்த்த தாயிடம், பெற்ற தாயை விட்டு கையை ஓடி வாங்க, ஓடி வந்து அம்மா என்னை வாயத்துங்கள் தாயை, பெற்ற தாயை வாயத்து சொல்ல முதல் முதல் கைகை, அப்பா வாப்பா, ராமா ராஜா நீ ராஜனாக போறியடா கண்ணு, அப்பா சொன்னார்ப்பா. என்னம்மா சொன்னாரு? அதான் சொல்றா, மறைமுகமாக சொல்றா, ஆழி சூழ் உலகி செல்லா, உன் அப்பா சொன்ன
சொன்னார்ப்பா, உன்னோட தந்தை தான் சொன்னான், சொல்லுவப்பா. ஆயிசூய் உலகிக்கல்லா பரதனே ஆலனி போ பரதனே ஆலனி போயினூ தடையை தாண்டி தவமதை தான் மேற்கொண்டு புண்ணிய துறையலாடி ஏழு இரண்டு ஆண்டில் வாயன உங்க அப்பா சொல்லிட்டாரு. ஏழு ஏழும் பதினான்கு, பதினான்கு வருடம் என்றார் பயந்து விட போறான்னு சொல்லிட்டு ஏழு ஏழும் இரண்டு ஆண்டு ஏழு ஏழும் பதினான்கு. உங்க அப்பா தப்பா சொன்னாரு ராமா அப்படி என்ன செய்தார் பாவம். ஐயோ பாவம் ராமன், மன்னனுக்காக எப்படியெல்லாம் விட ஆடையில உதித்து பொன்னாலேயே அப்படியே பொய் வைத்து அப்படி அழகு பார்க்கிறாங்களாம். பார்ப்பதற்கு பதினாயிரம் கண்கள் வேண்டும். ஆனால் இவருடைய சித்தன்மையின் வார்த்தையினார் தந்தை சொல்லி தட்டக்கூடாது, தாயின் சொல்லை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று ஆடே அவரனும் அத்தனையும் அகற்றினான். ஆடே அவரனும் மாடே மளிகை கூட கோபுரம் மலர்பஞ்சனம் மயிலாசனம் மரகத நாற்காலி மாணிக்கை கிரீடம் இத்தனையும் விட்டுவிட்டு கானகம் வந்து விட்டோம் என்று இந்த வெறுப்பிரேந்த பானத்தை விட்டாயா? இல்லை ஆட்சி அதிகாரம் ஆணை சேனை பரிவாரம் இதையெல்லாம் மறந்து வந்து விட்டோம் என்று என் மீது இந்த பானத்தை விட்டாயா? அடே ராமா அப்படி என்னடா என் தம்பி, சுற்றுகிறான் உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது. என்ன உதவி கிடைக்கப் போகின்றது? என் போன்ற வரம் பெற்றவனா, தீரமுற்றவனா, இல்லை வீரமுற்றவனா? நீ ஒரு நல்ல நியாயவாதியாக இருந்தால் நேருக்கு நேர் இது வர வேண்டும். அப்படித்தான் நான் தவறு செய்தாக இருந்தாலும் தவறு செய்து இருந்தேயானாலும் இருதரத்தாரையும் கூப்பிட்டு நீ அழைத்து விசாரித்திருக்க வேண்டும். ஆற தீர விசாரித்து தப்பு செய்தவனுக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்க வேண்டும். ராமா ஒருவனுக்கு பரிந்து ஒருவனை கொல்லுவதடா இதுவாடா நீதி, உன்னுடைய வம்சத்தின் வரலாறு இதுவாடா உங்களுடைய குலத்தில் நற்காரியத்தை விட்டாய், காரியத்திற்கு ஈடுபட்டாய், அடுத்தவனோடு துணைக்கு நின்றாய், அறிவு கெட்டாய், அம்மை என் மீது விட்டாய். கூட்டு ஒருவரு வேண்டாம் கொற்றவா பெற்ற தாதை, ஓவியத்தை எழுத ஒன்னாய் உருவத்தாய் உடமை என்றோ ஆதியின் ஜனகன் பெற்ற அன்னத்தில் அமைதியில் வந்த தேவியை பிரிந்த பின்னே, தேவியை பிரிந்த பின்னே திகைத்தனை போடும் செய்கை ரமா
நம்பிக்கை எத்தனையோ இருக்கும். நீ ஏன்டா, நீ யாருடா, நீ எதுக்காக வந்தாய்? இவனுக்கு அவனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது. ஏன்னா இவன் கொண்டாட்டிய தென்னிலை வேக தூக்கி முட்டாம்பார். ஏதோ இவனுக்குள்ள நடந்து இவனுக்குள்ள பேசிக்கினே என்ன பண்றானு ஒட்டு. அதாவது நட்பர்களாகி இவர்கள் நண்பர்களாகி இருக்கலாம். அதனால்தான் என்ன பண்ண டேய், உன்னுடைய மனைவியை தென்னிலங்கை வேந்தன் கொண்டு சென்ற ஒரே ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கான். ஒரு சமயம் என்னிடம் ராவணன் சமருக்கு வந்தான். அவன் அடியடி என்று அடித்தேன். என் வாளினால் கட்டி இழுத்து வந்து என் மகனை தங்கத் தொட்டியில் தவறை வைத்து தங்கத் தொட்டிற்கு மேல் அவனை ஒரு பத்து தலை பூச்சியாக விளையாட காண்பித்த ஒரு சிங்கமடா. அப்பேற்பட்ட சிங்கத்தை பங்கத்தை வாங்கிவிட்டாயே. ஏய், உன்னுடைய மனைவியை தூக்கிச் சென்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும் ராவணா. அப்படி என்று ஒரு குரல் கொடுத்து என் மொட்டை வாழ அசைத்திருந்தால் உன் மனைவியை கொண்டு வந்து உன்னிடம் ஒப்படைத்து உன் பாதத்தில் இருந்து மன்னிப்பு கேட்க செய்திருப்பேடா. அப்பேற்பட்ட சிங்கத்தை மறைந்திருந்து கொண்டு விட்டேய். உன் கொண்டாட்டி ஒரு தாலி நாளைக்குன்னு சொல்லிட்டு என்ன கொண்ட என் கொண்டாடி தாலி அறக்க போறான் தாலி. இதோட நான் பண்ண போறேன், இதோட தென்னிலைக்கு போக போறேன். 1100 கோடி அரக்கர்கள், 1100 கோடி அறக்கிறது உங்ககிட்ட ஒரு தாலியாக எல்லா தாலியும் அறக்க போறேன். ஏண்டா எல்லா தாலியும் அறக்க போறேன்? அதுக்குத்தான் வாழ்மையும் மரபும் காத்து மண்ணையை துறந்தவர்கள் கூறவன் மைந்தனி பரதன் தோன்றினாயி இருந்தாலும் வந்து இந்த நீரோடையிலே
தண்ணீர் குடிக்க வரும், அதாவது ஜல மருந்து வரும் என்று மரத்தின் மறைவிலே வைராக்கியமாகவே மறைந்திருக்கிறான். எல்லா வீரர்களும் முன்ன, அதாவது நாம் முன்னும் பின்னும் சண்டை செய்யும் கும்பல் அடிப்பாங்க, இல்ல கத்தியால் விட்டாங்க, கல்யாணத்து விட்டாங்க. ஆனா இவனுடைய தந்தை மட்டும் தசரத பின்னோக்கித்தான் பாகத்து விட்டு எதிரிகளை கொள்ளுவான். அப்பேற்பட்ட ஒரு போர் வீரர். அதற்காக அந்த யானையை கொல்ல வேண்டும் என்று மரத்தின் மரவிலே மறந்திருந்து பாகத்து ஏக வேண்டும் என்று பின்புறமாக ஏறி கொல்ல வேண்டும் என்று மறந்து விடுவார். அந்த நேரத்தில் சலபோசா என்கிற ஒரு முனிவன், ஒரு பிராமணன், அந்த அவர் என்ன செய்தார், குருபுத்திரே என்று ஒரு மகன், மகனே நாங்கள் காசி யாத்திரை போக வேண்டும், அதனால் தாய் தந்தை எங்களை அதாவது ஒரு காவடி வைத்து காவடியில் வைத்து தோல் மீது சுமந்து போப்பான்னு சொல்றாரு. அந்த குருபுத்திர ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு பிள்ளையா, நல்லா கேட்டுங்கப்பா, ஒரே ஒரு மகன், காவடியில் வைத்து தாய் தந்தை கண் பார்வை இழந்தவர்கள் வளதானவர்கள் கானகத்தின் வழியாகவே அதாவது நடந்து வருகிறான். வரும்போது இவங்க அப்பா என்ன பண்ணலாம், மரத்தின் மரையிலே மறந்திக்கிட்டு இருக்கிறான் யானைகளை கொல்ல வேண்டுமே என்று. அந்த நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தை கானக வரும் பொறுப்பு, மகனே குருபுத்திரா தண்ணீர் தாகம்பா, தாகம் அதிகமாகி விட்டதப்பா, என் உடலை விட்டு என் உயிர் போய்விடும் போல் தெரிகிறதப்பா, குருபுத்திரா போய் ஐயாயிரம் தண்ணி கொண்டு வாப்பா என்று சொல்றாங்க. கானகத்துல எந்த இடத்துலமா கானக தண்ணீர் இருக்கு, அப்பா அம்மா இங்கே இருங்க என்று காவடியை இறக்கி வைத்து விட்டு தண்ணியை தேடி கொண்டு போறான். அந்த நீரோடையில் தான் இவங்க அப்பா மறைஞ்சி இருக்கிறான். தண்ணி அங்க இருக்குது, என்ன செய்யறான், கெண்டியை எடுத்து சென்று கெண்டி என்றால் சொம்பு எடுத்து தண்ணியை எழுதுகின்றான். அந்த ஜலமாகப்பட்டது கொண்ட 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 ஒன்று ஜலம் உள்ளே நுழைகின்றது. தந்தை மறந்திருந்தானே தசரத, என்ன வந்து ஜலம் மருந்துகிறது தண்ணீர் குடிக்கிறது என்று நினைத்து இவன் முன்ன பார்க்காம பின்னதாகவே பானத்தை ஏகினான். பானத்தை ஏகினான் அரியா திருவருடைய மார்பை தைத்தது. அம்மா அப்பா ஐயோ என்று துடி 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 சென்றான். அந்த நேரத்தில் பார்த்தான், சுற்றுமுற்று பார்த்தான். தந்தை தசரதன், இது இறந்தது யானையா, ஒரு சிறுவனுடைய குரல் கேட்கின்ற ஓடி வந்து பார்த்தான். சிறுவனுடைய குரல், ஆஹா ஐயா நான் அயோத்திக்கு இறைவன், எனது பெயர் தசரத சக்கரவர்த்தி, உன் மகனை நான் யானை என்று கொண்டு குவித்து விட்டேன், என்ன மன்னித்து விடுகின்றான். யார அங்க தாய் தாப்ப என்ன செய்யலாம், மகனே குருபுத்திரா தாகம் தாகம் என்று உயிருக்கு போறாரா, இங்க மகன் என்ன பண்றாப்பா அம்மா என்று இங்க உயிருக்கு போறாரா. அந்த நேரத்தில் ஓடி வந்து தாய் தந்தைகள் சொல்றான், அயோத்திக்கிறவன் ஏதோ தெரியாம உன் மகன் மீது நான் பாலத்தை போட்டு செத்துட்டான். பாவி யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் இந்த நேரத்தில் எப்படி, நான் ஒரே ஒரு மகன், நாங்கள் இருந்தால் நாங்கள் செத்தா எல்லும் இளநிலும் இருப்ப தர்மம் செய்ததுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான், அவனை கொண்டு கொடுத்துட்டேனா. இதை கேட்ட நேரத்தில் நாங்கள் எப்படி புத்திர சோகத்தில் இருக்கின்றோமோ அதே போல நீய புத்திர சோகத்தாலே சாக கடவுள் சாபத்தை கொடுத்தான். அதே தாண்டா உடைய சித்தனையின் வார்த்தையின் பிரகாரம் 14 வருடம் கனக வந்திரே அந்த அந்தன் கொடுத்த சாபம் தாண்டா, அந்த அந்தன் கொடுத்த சாபம் தான் உன்னுடைய தந்தை தன்னுடைய மகன் 14 வருடம் கனகம் போகிறான். அப்படியே சிம்மாசனத்தில் சாய்ந்து செத்தானடா உன்னுடைய தந்தை. அந்த ஒரு நாள் அந்த அந்தனர் கொடுத்த சாபம் என்னடா, பெண்மை கொன்ற பெருமானை விழிக்கின்றார். வாலி நான் யார், நீயா, நாம் எதற்காக இந்த பூமியில் பிறந்தோம் என்று தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். வாலி இப்போது நீ ஐந்தானில் இருக்கிறாய், இப்போது நான் மெய்ஞானத்தை தருகிறேன். அந்த பார்க்கலையில் பதிக்கொண்டு இருக்கின்றே அந்த பரந்தாகன், ஐயோ எங்கு பார்த்தாலும் ஒளிமயமாக இருக்கின்றதே, இது என்ன சோதனை ஆண்டவா, இரு தங்கு சக்கரத்தை சோதனைக்கு காட்சி அளிக்கக்கூடிய கர்த்தாவே இறைவா ஆண்டவா, இதோ பார்த்தாயா, அந்த ஒரு நாள் இந்த நான் மெய்நாள் வழியில இருந்து
ஐயாவுக்கு இருந்த என்னை மெய்ஞான ஒளியை கொடுத்து நீங்கள் என் மீது நீங்கள் காட்சி அளித்ததினால் இப்பொழுதல்லவா எனக்கு நினைவு வருகின்றது. அண்டவர் ராவண சம்பாரம் அதிகமாக ஆகிவிட்டது என்று அந்த ஒரு நாளுக்கே நான் யுகத்திலே தேவரெல்லாம் வந்து உன்னிடம் முறையிட்டோம், உன்னிடம் முறையிட்டதுனால இந்த கிரேதா யுகத்தில் அவனை சாகடிக்க முடியாது, கிரேதா திரேதா யுகத்தில் தான் அவனை அழிக்க முடியும் என்று ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு கற்றை இட்டீர். சுவாமி எப்படி இட்டீர்? தேவேந்திரனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய அம்சம் வாரியாக பிறந்த சூரியனுடைய அம்சமோ சுக்கிரனாக பிறக்க வேண்டும், பிரம்மனுடைய அம்சமோ ஜாம்பவந்தராக பிறக்க வேண்டும், சரஸ்வதியுடைய அம்சமோ சரஸ்வதி அதாவது பூனி மந்திரம் என்று சொல்லக்கூடிய பூனியாக பிறக்க வேண்டும். ஆண்டவா என்னுடைய பஞ்ச சைனங்கள் பரதன் சத்துருக்கனாகவும் என்னுடைய ஆதி சேட லட்சுமணனாகவும் நான் வைகந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பரந்தாமன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாகவே நான் பிறப்பேன். காணக பொருட்டு வரும்போது இந்திரா நீ வாலியாக பிறந்து 72 வல்லரவான சைனிகளோடு நீ இருக்க வேண்டும், உன் துணையை கொண்டு அந்த ராவணன் அழிக்கிறான் என்றான். ஆனால் அழிக்கிறேன் என்றான். நீதியை மறந்தேன், நேர்மையை மறந்தேன், மதுவரிசியை மறக்கிறேன், தம்பி மனைவியை கலந்தேன். சுவாமி சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என் தம்பி நல்லவன் சுவாமி, உனக்கு 4 தம்பிகள் பரதன் லட்சுமணன் சத்ருக்கிரன், முகனை ஒரு நாள் அந்த ஒரு நாள் அவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டு என் தம்பி சுக்ரீவன் 5வது தம்பியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. தம்பி சுக்ரீவா என்னடா வாய திறக்காத வாயனா தரான்டாடா என்னை மன்னிக்க வேண்டும் தம்பி, ஏதோ மதுவரிந்து மழைக்கினால் சிறிய தவறு செய்துவிட்டேன், ஆனால் அல்லவா எனக்கு இந்த முத்தி மோட்சம் கிடைத்தது. சுவாமி பாலி எப்போதும் என்ன கெட்டு போகவில்லை, செய்த தவறை நீ உணர்ந்து விட்டாய், நான் எய்த வாழத்தை எழுந்து விடுகிறேன், இந்த பூமியில் சில காலம் நீ உயிர் வாழலாம். சுவாமி சுவாமி யாருக்குமே கிட்டாது எனக்கு இந்த மோட்ச மரணம் கிடைத்திருக்கின்றது. இதை பார், எத்தனையோ பாவங்கள் செய்தார்கள் புண்ணிய மரணம் கிடைக்காது, எத்தனையோ புண்ணியம் செய்தால் அவனுக்கு இப்படி ஒரு மரணம் கிடைக்காது, நான் எத்தனையோ பாவத்தை செய்தி எனக்கு புண்ணிய மரணம் கிடைக்கும். 5வது தம்பியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வாலி என்ற மோட்சம் இந்த வையகம் எங்கும் அறிய வேண்டும், பொன் எழுத்துக்களால் பொருந்திருக்க வேண்டும், எனக்கு மோட்சம் அளிப்பது போல் இதோ பார் பொன்னம்மாள் இறைவனுடைய அருளால் பிறந்து வளர்ந்து கடைசி நேரத்தில் அந்த அம்மா சாலோக சாயிச்ச சாரூப சாமி மாமியார் அந்த குடும்பத்தை அவருடைய அவர் பெற்ற பிள்ளைகளையும் அவருடைய உற்றார் உறவினர்களையும் அண்ணன் தம்பி இன்னும் பங்கும் பங்காளி அனைவரையும் குடும்பத்தையெல்லாம் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.